அங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு சூப்பரா ஒரு சைவ சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சாப்பிடறதுக்கு அப்படியே நான்வெஜ் சுக்கா மாதிரியே இருக்கும். இது எதுல செஞ்சதுன்னு பாக்காதீங்க, இது வந்து பலாக்காயில செஞ்சது. ரொம்ப சின்ன சைஸ் குட்டி பலாக்கா. இது எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம். முதல்ல வந்து இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம். தோல் எல்லாம் வந்து செதுக்கி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட தோலை செதுக்கிக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே செதுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையே முதல்ல தடவுனா அதை பிடிச்சி செதுக்கும் போது வலிக்கிட்டு போகுது, அதனால் நான் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் தடவுறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எடுத்துட்டு இதை வந்து கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டுக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இதில் உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பனாக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே வதங்கட்டும். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் இவ்வளோ எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா குலுக்கிக்கலாம். இதுலேயும் நல்லா தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். அத்தை வந்து இறக்கி வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டீம் அடங்கலை. அதுக்குள்ளே நம்ம வதக்கிறதுக்கு பார்க்கலாம். வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சது, 1 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பொடி வந்து மிளகுத்தூள், கறி மசாலா, மிளகாத்தூள் 3 அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கறி மசாலா வீட்லேயே அரைச்சது, இது எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா கடையில் கூட கறி மசாலா கிடைக்குது. கரம் மசாலாவோட கறி மசாலா வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தனி கொத்தமல்லி தூள். இப்போ இரும்பு கடாயில் செஞ்சால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போது மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா பிஞ்சாக இருந்துச்சு இந்த பலாக்கா, அதனால் நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி இப்படி சுருண்டு வரும்போது இந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை பரட்டி விட்டு இந்த பலாக்காய் வந்து இந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதோடு சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இது எல்லா பக்கமும் கோட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டோம், இப்போ பத்தலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து 5-6 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்றேன். லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா அந்த மசாலாவிலே 5-6 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ இடையில இப்படி பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகணும். இந்த மசாலாவும் கோட்டாயிருக்கணும், ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகணும். நல்லா பரவனாப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சூப்பராக வாசம் வருது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் வாசி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ நல்லாயிருக்கு, மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குது. இரும்பு சட்டியில் செய்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த சின்ன வெங்காயம் போட்டது, ஸ்பெஷலாக அந்த கறி மசாலா, அந்த சேலம் ஸ்பெஷல் கறி மசாலா போட்டது வந்து சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தருது.
இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூளை இப்படி தூவி விட்டுட்டு மேலாக கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான இந்த மட்டன் சுக்கா, சே மட்டன் சுக்கானே வருது, பலாக்காய் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.